ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாரிக்கு எப்படி டிசைனராக கொஞ்சம் போடலாம் அப்படிங்கிறது தான். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு சாரிக்குமே அழகாக இருக்கிறது வந்து இந்த குஞ்சம் தான். பட்டு புடவைக்கு மட்டும்தான் குஞ்சம் போடணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு புடவையாக இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த மாதிரி குஞ்சம் வச்சு போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுவும் அந்த சாரீக்கு வந்து கான்ட்ராஸ்டான கலரில் கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா அந்த புடவையை இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டும். அதாவது பவுடர் கலர் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா சாரீ ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சாரீக்கு நான் அப்படி தான் போட்டிருக்கேன். இதுதான் பார்டர். பார்டரில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த கலரை தான் நான் வந்து புடவையில் கொஞ்சமாக போட்டிருக்கேன். சாரியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டபுள் ஷேடில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளூ அண்ட் வயலட் கலந்த மாதிரி இருக்கும். இதோட பார்டர் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர், நல்ல ஒரு கேசரி கலர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி டபுள் ஷேடில் தான் இருக்கும் இதுவும் பார்க்குறதுக்கு. சாரியோட மெட்டீரியல் வந்து லெனின் தான். லெனினில் டசர் சில்க் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சாரி வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் வந்து பாடி. பாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கோல்டன் கலரில் புட்டா மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வச்சுருக்காங்க. இந்த சாரியே கலர் காம்பினேஷனுக்காக தான் நான் எடுத்தேன். ஒரு ரேரான கலர் தான் இது. பல்லு ஃபுல்லாகவே நான் ஒரே கலரில் தான் கொஞ்சம் போட போகிறேன். அதாவது பிங்க் கலரில் நான் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நான் ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சுற்றி இருக்க இந்த லென்த்தில் தான் சாரீக்கான குஞ்சம் வரப்போகுது. ஸோ கட் பண்ணும்போது நல்லா டைட்டாக அதை பிடிச்சிட்டு கட் பண்ணுங்கள். 50 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படிங்கும் போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும். பட் இதுவே நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் திக்னஸாக தெரியும். நீடில் இதை கோக்குறதுக்கு முன்னாடி அந்த எட்ஜை வந்து கொஞ்சம் ஈரப்படுத்திக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த நீடிலோட ஹோல்குள்ளே ஈஸியாக வந்து உள்ளே போகும். ரெண்டு சைடோட எட்ஜிலையுமே தண்ணி இருக்கிறதால நூலும் வந்து உங்களுக்கு லெவலாக தான் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இப்போது நீடில் உள் பக்கமாக விட்டு வெளிப்பக்கமாக இழுக்கணும். இந்த மாதிரி ரெண்டு சைடும் நூல் வந்து லெவலாக இருக்கா அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் நீடில் சேம் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அந்த த்ரெட்டை வந்து நம்ம நாட் போகணுன்ற அவசியம் கிடையாது. கோத்து வச்சுருக்க அந்த குஞ்சத்தோட சென்டரில் தான் நீடில் உள்ளே விட்டு எடுக்கணும். ஃபஸ்ட் டைமு செகண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் கொண்டு வந்துட்டு அதை அப்படியே நாட் போட வேண்டியது தான். நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது நல்லா தெளிவாகவே புரியும். 5 to 6 knots நீங்கள் போடணும். அப்போ தான் அது வந்து பிரியாமல் இருக்கும். லாஸ்ட்டாக நீங்கள் முடிக்கும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீடில் குஞ்சத்தோட மேல் பகுதியிலேருந்து உள் பக்கமாக இன்செர்ட் பண்ணணும். இப்போ நான் போடுற மாதிரி நீடில் உள் பக்கமாக விட்டு இப்படி வெளிப்பக்கமாக இழுத்துறணும். அவ்வளோதான், இப்போ நம்ம குஞ்சம் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். ஒரு டாசலுக்கும் இன்னொரு டாசலுக்கும் எவ்வளோ கேப் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் பல்லு ஃபுல்லாகவே நான் குஞ்சம் போட்டு முடிச்சுட்டேன். இதை அப்படியே கூட விட்டுடலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் நான் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும், சாரியில் வந்து நிறைய கோல்டன் கலர் வருது. ஸோ குஞ்சத்துலேயும் வந்து கோல்டன் கலரில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சேம் கலர் த்ரெட்டில் நாட் போட்டு வச்சுருக்கேன். சுகர் பீட்ஸ் எல்லாம் நீங்கள் பேக்கெட் கணக்கில் வாங்குங்க. அப்போ தான் ஹோல்சேல் ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும். நீடில் உள் பக்கமாக விட்டு வெளிப்பக்கமாக இழுக்கணும். இழுத்ததுக்கு அப்புறமா நீடில் நான் 5 சுகர் பீட்ஸ் வந்து அதில் கோத்துக்கிறேன். அந்த த்ரெட்டு வந்து தெரியக்கூடாது, ஃபுல்லாகவே கோல்டன் கலர் சுகர் பீட்ஸில் வந்து பார்க்குறதுக்கு தெரியணும். அதுக்காக நான் 5 கோத்துருக்கேன். சுகர் பீட்ஸை நல்லா டைட்டாக உள் பக்கமாக இழுத்து விட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே நீடில் வந்து இன்சர்ட் பண்ணும். உள் பக்கமாக கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம நீடில் வந்து உள் பக்கமாக விட்டு இழுக்கும்போது நல்லா டைட் பண்ணிக்கணும். மறுபடியும் நம்ம நீடில் எந்த சைடு ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணமோ அதே சைடு குத்தி 5 சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் உள் பக்கமாக விட்டு இழுக்கணும். குஞ்சத்தோட அந்த நாட் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நான் இதே மாதிரி போட போகிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 7 ரோ வரைக்கும் வந்துச்சு. எல்லா குஞ்சத்துக்குமே நான் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிட்டேன். ஸோ குஞ்சம் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளாக இருந்தது. பட் குஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாரியை வந்து இன்னும் ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டிடுச்சு.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் சிங்கிள் கலரில் தான் போட்டிருக்கேன். சாரியில் என்னென்ன கலர் வருதோ அது எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே நம்மளோட இனோவேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வேர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நாலு பேராவது கேட்பாங்க உங்களோட சாரி கொஞ்சம் ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், யூனிக்காகவும் தெரிவிங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.